ஹாய் பிபிஹெச்ஆர், நாம் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். மதுரையில் எந்த இடத்துக்குன்னா அந்த பிளேஸ்லாம் தெரியாது. இன்விடேஷன் வைக்க தான் ஒரு ஒரு இடத்துக்கும் போகிறோம். இந்த டைம் வந்துட்டு ரெண்டு வண்டியில் போக போகிறோம். சோகமான விஷயம் என்னென்னா இந்த வண்டி திரும்ப வராது. ஏன்னா 800 வந்துட்டு என்னோடய மேரேஜுக்கோசம் சிவா வந்துட்டு சேல் பண்ணுறாரு. 5 லட்சம் நான் 5 லட்சம் எனக்கு கொடுக்கறதுக்கோசம் சேல் பண்ணுறாரு. இவன் 500 கேட்டாலே தரமாட்டோம். போது காருக்கு அவன் டீசல் போடுறானான்னு பேர். இல்லை சார், நம்ம வந்துட்டு ஒரு புது அப்டேட்டுக்கோசம் அந்த வண்டி நம்ம கைவிட்டு போகுது. கொஞ்சம் மன கஷ்டம் தான். சாபாசா தான் இதில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்பல. சாபாசா அழுந்து கட்டு. ஏய், இவன் உழுவுற தனக்கு படி வண்டி ஓனர் இவன் தான் அழுகணும். ப்ரோ சொல்லுங்க. நம்ம மேரேஜா? ஏய், மேரேஜுக்கோசரம் நம்ம பைக்கு செல் பண்ணிட்டு. ஆ, இது நம்ம பைக்குன்னு சொன்னேன். இது ஓகே. நம்ம மேரேஜ்னா நீ மேரேஜுக்குள்ளே வரக்கூடாது. அவ்வளோதான், பெரிய காது மேலே அப்புவா. அந்த பக்கம் போய் அடி. இல்லை ப்ரோ, போதும் ப்ரோ, எப்படி சேராயிடும் ப்ரோ. ஹலோ பிபிஹெச்ஆர். ஏய், நல்லா இருக்கல பிபிஹெச்ஆர். பம்பிள் பி ஹெச்ஆர், வாங்க வாங்க. ஏய் சாப்பு, நீ தான் கார் ஓட்டுற, ஏன்னா நீ விலாக் எனக்கு எடுத்து தர மாட்டேங்கிற. ஏய் சிவா, நீ தான் நன்றி. நாங்கள் நடுவில் வண்டி ஓட்ட தருவு தானே. என்ன ரொம்ப இதாக இருக்கு? ஆமாம் ப்ரோ, ரொம்ப இதாக இருக்கு. அடி அப்போ தண்ணி போட்டு, தண்ணி போட்டு அடி ப்ரோ. ஏ ஓஸ் எட்டுமே ஹெச்ஆர். நான் நம்ம தயவு செஞ்சு வந்துட்டு நம்ம பிளாக் கலர் வண்டி வாங்கவே வேணாம் ஹெச்ஆர். அதாவது பிளாக் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி பார்க்கும்போது பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சேர். இந்த சேர் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்னா, கை வச்சு தொடச்சா ஸ்க்ராச் ஆகிடும். ஆல்ரெடிங்க நிறைய ஸ்க்ராச் ஆகிடுச்சு. இந்த இடம்லாம் வந்துட்டு பயங்கரமாக தான் தெரியுது. ஏய், 14 ப்ரோவில் தெரியுதுப்பா ஸ்க்ராச் ஆனது. பார்த்தீங்களா ஹெச்ஆர், இந்தமாதிரி ஸ்க்ராச் ஆகுதுலாம் அப்படி அப்படியே இருக்குது. இதே நீங்கள் ஒரு ஒயிட் காரோ இல்லை சில்வர் அனதர் வாட் எவர் என்ன கலரில் எடுத்தாலும் சரி, அந்த கலர்லாம் எந்த பிரச்சனையுமே வரல. இந்த காரில் பிளாக்கில் மட்டும்தான் கொஞ்சம் இது வருது. பிளாக் கார் அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பொத்தி பொத்தி வளர்த்து வச்சுக்கோங்க, சேத்தில் விடாதீங்க. 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. என்ன கேட்டால் அதான் நேற்று ஒரு தார் இன்டர்வியூ போயிட்டு வந்துச்சு. அதில் வந்துட்டு சொல்லியிருக்கேன் என்ன எப்படி மெயின்டெனன்ஸ்ன்னு. ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் எடுங்க. உப்பு குடித்தா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்தமாரி நீங்கள் கார் எடுத்தால் அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏ தத்துவம்லாம் எனக்கு வருதுப்பா. வா ப்ரோ, வா ப்ரோ. எது கார் ரிவேஸ் விட்றான் எப்படியும். இப்போ தண்ணி காஞ்சிச்சுன்னா இதாக தான் இருக்கும் ப்ரோ. நம்ம மதுரைக்கு வரோன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, ஹெச்ஆரில் இன்வைட் பண்ணிட்டோம். பிபியில் வந்துட்டு மதுரைக்கு வரோன்னு சொல்லவே இல்லை ப்ரோ. தம்மையிலுக்கு ஃபோட்டோவே நான் எடுக்க மாட்டேங்கேன் ப்ரோ. சாப்பா சாப்பா, நல்லா அடிச்சு கழுவு, அடிச்சு கழுவு. ஏய், டேங்க்ல இருக்கிற தண்ணியெல்லாம் தீத்துறாது, எங்கள் அம்மா செருப்புலே நீ அடிக்கும். நீ எப்படி தண்ணி தீத்துட்டு போயிடுற? இது வந்து பார்த்துச்சுன்னா எங்கள் அம்மா காது மேலே அப்போ யாரை கேட்டுறா இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுன்ட்டு. சிவா போதுமா? போதும் போதும். ஏய் சிவா, ஒழுங்காக வந்து 800 ஓட்டுவா. நாங்கள் அப்புறமேட்டு ஓட்டிக்கோம் ப்ரோ. ஹைவேஸில் தானே வீலிங் அடிக்கிறோம். லாஸ்ட் வீலிங்லாம் எதுவும் இல்லையா? வேணாம், இப்படி சொன்னால் தான் இதை பண்ணுவோம். ஏன் ப்ரோ போகும்போது? ஏய் ஏய், போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடலாம். பேர் ஓடுது பேர். ஏய் ஏய் ஏய், ஆ அடிச்சுட்டு ஓடுறான் பேர். ப்ரோ நீ தான் எனக்கு பைக் ஓட்டிடுறோம். எங்களுக்கு ஹைவேஸில் மட்டும் கொடு, நாங்கள் சும்மா ஓடுவாங்க. ஆமாம், ரெண்டு வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்துக்கோங்க. ஏய் நாமக்கல் தாண்டி எனக்கு கொஞ்சம் பைக் நீயே ஓட்டு. இல்லை 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 ப்ரோ, நீ இந்த பைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின, இதுக்கோசம் எத்தனை பேர்த்துட்டு செருப்படி வாங்கினேன். ஐ மீன் உங்கள் அம்மாக்கிட்ட எப்படிலாம் நீ திட்டு வாங்கின. அதனால் வந்துட்டு இந்த பைக் வந்துட்டு ஒரு மணி நேரம் நீ ஃபுல்லாக ஓட்டணுன்னு எங்கள் மனதில் ஆறுதல் கொண்டு அது எதை சொல்லுவாங்க, என்னது ப்ரோ? சிம்பா. அதனால் நீயே வந்துட்டு ஆசை தீர இன்றைக்கி வண்டி ஓட்டு. லாங் ட்ரைவ் அடித்த மாதிரி உனக்கு இருக்கும். நாங்கள் அப்பப்போ வண்டியில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்பப்போ விட்டுட்டு போகக்கூடாது, எங்கள் பின்னாடி தான். ஆமாம், எங்கள் கூடயே வரணும். அப்போ தான் உனக்கு வீடியோ எடுத்து வரும். எங்கள் பேர் கிம்பிள்லாம் வச்சுக்கோங்க. ஜிக்கு 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 ஜிக்குன்னு வீடியோ வரும். கிம்பிள் ஆடாது, நான் ஆட்டும் இல்லை கிம்பிள். ஐயோ, எங்கள் அப்பா பார்த்தாங்க அதில் இப்போ ரே மண்டபத்தில் போயிட்டு போக சொன்னார். என்ன பண்ணலாம், அப்புறமேட்டு போய்க்கலாமா? டைம் கம்மியாக இருக்குது. ஏய், இறங்கின டோர் தானா சாத்தாடா? இந்த பிடிச்சுக்கோ. சிறப்பான போங்க.
பண்ணதுக்கு மிக்க நன்றி. போறாரு மாமாங்க ஓம்லூர் போகிற வழி, அதுக்கு ஆப்போசிட்டில் தான். இதில் பார்கோட் ஸ்கேன் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஈவினிங் ரிசப்ஷன் ட்யூன்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ பாப்பா. ஓகே ப்ரோ, சரி பார்த்துக்கோங்க ப்ரோ. உங்கள் காலேஜில் தான் சேர போகிறாங்களா? எங்கள் காலேஜில் முத்தையம்மா இன்ஜினியரிங் காலேஜ். சிவா ரிவ்யூ கொடு. இல்லைப்பா அப்படின்னா அதுவும் படிக்கிறது வாழ்க்கையை எடுத்துக்க போகிறோம். அட்டோனமஸ்னா அவங்களே பாஸ் போட்டுருவாங்க. எனக்கு இந்த ஸ்கீம் தரவே இல்லை. நீ பேர் எழுதணும் ப்ரோ, கதை எழுதி வைக்கணும். அப்ப முடியாது, அதுக்கு நான் ஃபெயில் ஆயிட்டு போறேன். அப்படியே நம்மள அசால்ட். இனிமேல் தான் ப்ரோ கதை ஆரம்பிக்கணும். நம்ம ஜாயின் நினைச்சிட்டு போறீங்க, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். ரெண்டாவது சீனியர்லாம் அப்படி தான் சொல்வாங்க, நீங்க போய் அட்மிஷன் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ அனுபவம் பேசும் ப்ரோ. அதான் சீனியர்ஸ்லாம் அப்படி தான் பேசுவாங்க. நான் சோனா காலேஜ் எந்த காலேஜ் போனாலும் சீனியர்ஸ் அப்படி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்கங்க, என்ஜாய் பண்ணுங்க காலேஜ். சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பை ப்ரோ, மாமா வீடியோ போட்டுட்டு நம்ம நாளைக்கு வந்து பை ப்ரோ. பாத்து போங்க. மீட் பண்ணா உங்களுக்கு இன்விடேஷன் வச்சாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு ஏடிபில சாப்பிட்டு மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ப்ரோ. இந்த டேபிள உட்காந்துக்கலாமா? சிவா நீ தான் ட்ரீட் வைக்கிற, வந்து தருவா. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து பிபிஹெச்ஆர். இப்போ வந்துட்டு சிவா வந்துட்டு ட்ரீட் வைக்குது. என்ன ஒன்று, நான் விரதத்தில் இருந்ததுனால வந்துட்டு சைவம் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. என்னன்னா இட்லி தான் வாங்கி தர போகிறோம். ஏ டு பின்னு எங்கேயும் காணும். ஏடிபியில் வந்துட்டு இட்லி சாம்பார் வாங்கி தரேன் சார். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம் பிபிஹெச்ஆர். ஏடி சிவா, மெனு கார்டில் பாதி ஆர்டர் பண்ணு ப்ரோ. என்னன்னாலும் ஆர்டர் பண்ணு, ஆனால் சைவம் தான் நீ ஆர்டர் பண்ணும். டீயா? சே ஏடிபியில் தான் இருக்கு. நீ என்ன ஸ்கேனை காட்டுற, இந்த கடையோட லொக்கேஷன் காட்டலையா? பிபிஹெச்ஆர் இங்கே பாருங்க. 4 இட்லி 4 வகை சட்னி கேட்டேன், 3 சட்னி 2 குழம்பு தான் கொடுத்துருக்கேன். சிவா வந்து எனக்கு ஊட்டியும். ஏய் நாய் தொட்டது கழுவிட்டு தானே? நாய் தேங்க, நாய் தொட்டுருந்தேன் ப்ரோ. நாய் வாய்க்குள்ளே விட்டு திருவுறான் ப்ரோ கையவன். என்ன கல்லு வேக வைப்பாங்களா? மேஜிக். சரி சாப்பிடு. எங்கள் பேர் பூரி வந்துருச்சு ப்ரோ. உனக்கு மட்டும் தான் ப்ரோ வரல, நீ டிஃபனே சொல்லலையா? ஏய் பூரி யோ, பூரி இப்படி தான் போட்டுச்சு. நீ எடுத்து பனின் கூட வச்சு. சரி இருங்க, சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு டைமில் வந்து பேசினா உடம்பு கொட்டாது. நாங்கள் சாப்பிட்டு கூப்பிட்றேன். 390 இருக்கோம். ஹாய் ஹெச்ஆர். பிபிஹெச்ஆர் பிபிஹெச்ஆர் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் தானே இருக்கோம். ஏய் அதுக்கே ஏன் போடுறேன். இது வந்து ஆந்திரா கூட்டு போவாங்கன்னு பார்த்தா இதை கன்னியாகுமரி பக்கம் கூட்டு வந்துட்டாங்க. நம்ம 800 இவனுக்கு என்னென்னா 230 ஸ்பீடில் வந்தாங்க, ஆனால் வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. நாங்கள் 100 தான் வந்தோம். 100 வந்தே நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம்.
பூமர் நான் பூமர் அங்கிள் ஆகிட்டேன்ல அதனால நான் பூமர் போடுறேன் நானே பூமர் அங்கிள் பொம்மாங்கன்னா கிடைச்சி அண்ணே பூமர் நான் இனிமேட்டு சட்டையே போட மாட்டேன் ப்ரோ சட்டை போட்டால் பூமர் அங்கிள்ங்கிறாங்க நான் என்பட்டா அங்கிள் மேட்டாது சிவா இங்கேருந்து அது வரைக்கும் வீணிங் அடிச்சு போ சிவா ப்ரோ வண்டி கொடுக்க போகிற சரி உட்காந்து நாச்சும் தூக்குறேன் வாட்டர்க்கானே தூக்கத்தை விட வடக்காடினா இப்படி இவர் பண்ணாது நீ தான் மாட்ட போகிற நீதானே கலாய்ச்ச மாமாவை சார் இங்கே இங்கேருந்து மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது இப்போ செக் பண்ணிங்களா அவ்வளோ இருக்கும் சரி வாங்க போகலாம் ஹெச்சா மதுரை பிபிஹெச்ஆர் நமக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு 100 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது நம்மளோட பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது ஹெச்சா என்ன பண்ணுறது மொட்டை காடாக இருக்குது இங்கே வந்து ட்ரிஃப்ட் அடிக்கலாம் தான் ஆனால் ட்ரிஃப்ட் அடித்தா வந்துட்டு இந்த ஊர் வர எப்படின்னு தெரியாது வந்துட்டு யாராவது என் காட்டுக்குள்ளே உட்காந்து அடிக்கிறது அப்படின்ட்டு இருங்க நம்ம பிளாக் பேந்தர் அங்கே தான் இருக்குது பார்ப்போம் பிளாக் பேந்தர் சுருக்கி இப்போ பேந்தர் பேந்தர்னு அழகாக செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்குது என்ன ஒன்று நம்ம 10R தான் வந்துட்டு செட் ஆகலாம் அண்டு பிபிஹெச்ஆர் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் நம்ம நீங்கள் சொன்ன யூடியூபர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டேன் இன்னும் சில யூடியூபர்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் இது வந்து மோட்டோ பிளாகர் மட்டும் தான் நான் கூப்பிடுவேன் கிடையாது எல்லா யூடியூபர்ஸுமே கூப்பிட்றாங்க அண்ட் இது தவிர்த்து நம்ம விஜய் டிவியில் ஷோ பண்ணுறீங்க அப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து பிளான் பண்ணியிருக்கோம் நம்மளோட பேந்தர் இங்கே தான் இருக்கோம் ப்ரோ நீ முன்னாடி போ நாங்கள் வரோம் ஹெல்மெட் வேணுமா ஏன் ஹெல்மெட் வேணா கையாம கண்ணாடி போட்டு பார்ப்போம் இப்போ நான் ஹெல்மெட் போடாமல் பேசுவேன் ஹெல்மெட் போடாமல் ஹெச்ஆர் இவங்க ஹெல்மெட் போடாமல் இவ்வளோ தூரம் சேலத்துலேருந்து வந்துட்டாங்க 150 கிலோமீட்டர் வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு ஹெல்மெட் கேட்குறாங்க ஹெல்மெட் ஹெச்ஆர் இந்த வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க இந்த வண்டிக்கு வந்துட்டு 1000 ரூபா கேஸ் போடுங்க பிஎன் சேனலில் வந்துட்டு நீங்கள் டேக் பண்ணி கேஸ் போட்டுருங்க இந்த சீன்லாம் கட் பண்ணிடலாம் நம்ம பேந்தர் இங்கே தான் இருக்குது அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் சார் நம்ம வந்துட்டு யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு அதேமாதிரி நான் சொல்லிட்டேன் பைக்கர்ஸ் மட்டும் தான் நான் இன்வைட் பண்ணணும் கிடையாதுங்க ஏன்னா நான் மோட்டோ விளாகர்னால நான் மோட்டோ விளாகர் தான் கூப்பிடுவேன் சில யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஓட்டு போடுங்க இன்னும் யார் யாரெல்லாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்க நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கூப்பிடலாம் எந்த யூடியூபராக இருந்தாலும் நம்ம இன்வைட் பண்ணுவாங்க அவங்ககிட்டலாம் இப்போ தான் நான் டைப் வச்சுருவேன் உங்கள் மூலியமாச்சு நான் அவர்கிட்ட பேசுகிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு ஏதாவது சொல்கிறேன் எனக்கு ஒரு யூடியூபர் இன்வைட் பண்ணுவோம் நீ பொண்ணை தான் இன்டர்வியூ எடுப்பேன் தெரியும் மூடிட்டு போ நான் கூட எவ்வளோ காசு நினைச்சேன் இந்த நிற்க முறை தான் காசு கேட்பானுங்களா அப்படின்னு பார்த்தா கண்ணாடி அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் நல்லா ஏசியில் வந்துட்டு இருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் ரைட் பண்ணவே கூடாது சார் மண்டையில சந்தில போகணுமா ஓகே இருந்தாலும் கடைசியா இந்த வாழ்ந்த வீட்டுல ஒரு ரவுண்ட் வந்துடுறேன் அப்படி சாத்து கொடிடலாமா போங்கடா நம்பிக்கை தருவாங்க நிறைய வருது இதுக்கப்புறம் நம்மளால 800 ஓட முடியாது நம்ம கேங்ல இருந்த ஒரே சூப்பர் பைக் வந்துட்டு மிஸ் பண்ண போறோம் வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு ப்ரோ இங்க முன்னாடி தான் ப்ரோ அவன் எடுத்துட்டு சொல்றான் விடு ப்ரோ அது நம்ம சீக்கிரம் துக்காட்டி போய் வாங்க போற இந்த காசு அப்போ துக்காட்டி போய் ஓட்டு போ பாட்டியே வாழ்க்கையில கூட அந்த பைக் எடுத்துருவா
என்ன அது உன்னால ஸ்பிளண்டர் பைக் கூட வாங்க முடியாது, மூடிட்டு வந்து வண்டியில அந்த பக்கமே ஒட்டி போ. யார் ப்ரோ இங்க இந்த சந்தில இவ்வளவு பெரிய சந்தை வச்சது? ஏய் செங்கில் உடைச்சிடாத, அடி வெளுத்துருவோம் பாத்துக்கோ, நாய் வாய் பிடிச்சி வச்சு விடுவேன். ஏய் எம்பி நீ என்ன வண்டி ஓட்டுற, வண்டி ஓட்ட மாட்டேன்னா வண்டி ஓட்ட மாட்டேன்னா வெக்கமே இல்லாம வண்டியில ஏறி வந்துட்ட. இந்த வழிதானா தெரிஞ்சுதான் போறீங்களா? வந்து ரோலாண்டிருக்கா?